SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ற மாதிரி சிவம் துபே பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. யாருமே எதிர்பார்க்கலங்க இதை. அப்படியே ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் பாத்தீங்கன்னா நிசப்தம் ஆயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரியலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு. அப்பதான் ரஹானே அவுட் ஆனாரு, உடனே ஒரு ஒய்டு போட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பால்ல பாத்தீங்கன்னா சிவம் துபே அவுட் ஆயிட்டாரு. ஹர்ப்ரீத் பிரார் சூப்பரா பவுலிங் போட்டாருங்க. சிவம் தூபே அவுட் நம்பவே முடியல, அவரே அதிர்ச்சியோட தான் வெளியில கிளம்பினாரு. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து பவுலிங் சூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டாங்க. நம்ம சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். சிவம் தூபே பேட் பண்ண வந்தப்போ கான்ஃபிடண்டா தான் வந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸர் அடிப்பாரு அப்படினு எதிர்பார்த்தோம். வைடு போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா சிக்ஸருக்கு தாங்க அவரும் ட்ரை பண்ணாரு. ஆனா எதிர்பாராத விதமா LBW அவுட் ஆயிட்டு வெளியில கிளம்பிட்டாரு. ரஹானேக்கும் அப்படிதாங்க ஆச்சு, அப்பதான் செட் ஆனாரு. ஆனா மனுஷனுக்கு இந்த தடவையும் ராசி கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 29 ரன்கள்ல அவுட் ஆயிட்டு வெளில கிளம்பிட்டாரு. சோ 9.3 ஓவர்ல 69 ரன்கள் 2 விக்கெட்டை வந்து இழந்திருக்கும். ஒருவேளை சீக்கிரமா விக்கெட் போச்சுன்னா தோனி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.